தொழில் ஒன்றை தொடங்க வேண்டும் என்ற பேரார்வம் மட்டும் இருக்கும். ஆனால் என்ன மாதிரியான தொழில் தொடங்குவது என்பதில் இளம் தொழில் முனைவோர் பலருக்கும் குழப்பம். இது போன்றவர்களுக்கு தெளிவான ஆலோசனை வழங்குகிறது தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம். இதில் ஆலோசனை பெற்று யாரெல்லாம் பயன்பெறலாம், என்னென்ன சேவைகளை இந்த நிறுவனம் வழங்குகிறது என்பது குறித்து அதன் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ரவிச்சந்திரன் கூறுகிறார். என்டர்பிரெனர் டெவலப்மென்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட்ல நாங்கள் வந்து எவ்ரி வீக் தேர்ஸ்டே சாயங்காலம் 3-5 மணி வரைக்கும் என்டர்பிரெனர் கிளினிக்னு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து எவ்ரி வாரம் நடத்திட்டுருக்கோம். தொழில் உதவி மையம், இது தொழில் ஆலோசனை கொடுக்கறது பேசிக். இதில் வந்து தொழில் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது, அடுத்தது என்ன செய்கிறது அப்படின்றது எனக்கு புரியாமல் இருக்குது அப்படின்ற ஒரு தொழில் முனைப்பு இருக்கவங்க இங்கே வந்து வாக்இன் பண்ணலாம். அதாவது அவங்களோட பேரை பதிவு பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை. அந்த 3 மணிக்கு அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா இங்கே வந்து ஆலோசனை பண்ணலாம். இதோட நோக்கம் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்கவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போய் தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம். இதில் பயன்படுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அவங்களுக்கு வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் போதும், வயது ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. மற்றபடி தொழில் எந்த தொழில் பண்ணணுன்றதையும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ட்ரேடிங் பண்ணாலும் செய்யலாம், மேனுஃபேக்சரிங்கும் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணுற சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதில் வந்து பயனடையலாம். எம்எஸ்எம்இ செக்டரில் இருக்கணும், மிக பெரிய தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களுக்கு இங்கே வாக்இன் பண்ணுற நபர்கள் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவோடு வரும்போது 2 விதமாக இருப்பாங்க. ஐடியாவோடு வருவாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா வந்து அவங்களே ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை ஒரு என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு இல்லாமலும் இருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு 2 விதமான நபர்கள் இங்கே வருவாங்க. ஸோ 2 விதமான நபர்களுக்கு எப்படியும் அவங்க தொழில் பண்ண வச்சு அதுக்கான யுக்திகளையும் முறைகளையும் நாங்கள் வந்து இங்கே இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். இந்த அட்வைஸ் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா மென்டர்ஸ், வழிகாட்டிகள் அப்படின்னு எங்கள் பேனலில் வந்து ஆல்ரெடி ஸ்க்ரீன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணவங்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே தொழிலில் வந்து நல்ல வல்லுநர்களாகவும் ஒரு சேவை மனப்பான்மையோடும் இங்கே வந்து எங்களோட ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க வழிகாட்டிகள் மூலமாக இந்த தொழில் பண்ணணுன்றவங்களுக்கு ஆலோசனை இலவசமாக வழங்கப்படுகிறது. வணிக போட்டி என்பது நாடுகளின் எல்லைகளை கடந்து இன்று உலகமயமாகியுள்ளது. இந்த சூழலில் பயிற்சியும் ஆலோசனையும் இல்லாமல் புதிய தொழிலில் கால் பதிப்பது அவ்வளவு உகந்ததல்ல. இந்நிலையில் தொழில் முனைவோர்களின் விருப்பம் அறிந்து அவர்களுக்கு உகந்த தொழிலில் சிறந்த பயிற்சியை வழங்குகிறது இடிஐஐ. இடிஐஐயின் பயிற்சியும் ஆலோசனையும் ஒரு புதிய தொழிலின் சரியான திசையை கண்டறிய பெரிதும் உதவிடும். ஆழமறிந்து காலை விடு என்ற முதுமொழி போல் சந்தையின் தேவையை அறியாமல் நாம் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்க முடியாது. சிறு குறுந்தொழில்களை தொடங்க விரும்பும் சிறிய முதலீட்டாளர்கள் சந்தை ஆய்வாளர்களின் கருத்தை பெற பெருந்தொகையை செலவிட இயலாது. இவர்களுக்கு சந்தையின் போக்கை துல்லியமாய் அறிய உதவுகிறது இடிஐஐயின் இலவச பயிற்சி. அது மட்டுமில்லாமல் தயாரிப்பு முறைகள், மூலப்பொருட்கள், எந்திரங்கள், நிதி மற்றும் கடன் வழிகாட்டுதல் என அனைத்துக்கும் இங்கு இலவச ஆலோசனை. இங்கே கொடுக்கப்படிய ஆலோசனைகள் எப்படி இருக்கும்னா, அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறது, ரா மெட்டீரியல் எங்கே சோர்ஸ் பண்ணுறது, அதை பற்றி அந்த நபருக்கு வந்து எவ்வளோ தூரம் இந்த தொழில் பண்ணணும்னு எண்ணுகிறவருக்கு எவ்வளோ தூரம் அதை பற்றி ஐடியா இருக்குது, அதுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் என்ன, மாற்று ஐடியாக்கள் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயும் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டேஜ்லேயும் நாங்கள் கொடுக்குறோம். அடுத்தது வந்து என்ன மிஷின் வாங்கிறது, அவர் வந்து ஒரு மிஷின் வாங்கலான்னு ஐடியா வச்சுருந்தாருனா அதை விட லேட்டஸ்ட்டு மிஷினாகவும் அதை விட விலை குறைச்சலான ஒரு மிஷினாகவும் வாங்கக்கூடிய யுக்திகளையும் நாங்கள் வந்து சொல்லுவோம். அது வந்து இந்த வழிகாட்டிகள் வந்து அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா, மற்றவங்களை பார்த்து ஏதாவது ஒரு தவறான ஒரு மிஷினரியை வாங்கி அதனால் வந்து அடைந்த துன்பங்கள், அதோட ப்ரொடக்ஷன் வராமல் இருக்கிறது,
காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது. இந்த அனுபவத்தை வந்து இவங்களோட ஷேர் பண்ணி, ஃப்ரீயாக ஷேர் பண்ணி நல்ல மிஷினை செலக்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறாங்க. அடுத்தது ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எந்தெந்த பாக்கெட்டில் போய் மார்க்கெட்டுக்கு அப்ரோச் பண்ணலாம், அது எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணும்போது என்ன மாதிரி யுக்திகளை பயன்படுத்தி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது இந்த ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் வர வரைக்கும் ஒரு ஐடியா கொடுக்கப்படுகிறது. அவங்க செலக்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதில் என்ன மாறுதல் பண்ணலாம், அதில் என்ன வேல்யூ அடிஷன் பண்ணலாம், அவர் ஒரு ஐடியா வச்சுருப்பார், அந்த ப்ராடக்டில் இன்னும் கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ணி ஒரு சின்ன ஒரு மாறுதலோ ஒரு இன்னோவேஷனோ பண்ணி ஒரு புதுமையை அதில் புகுத்தி அதை எப்படி அட்ராக்டிவாக அந்த ப்ராடக்டை மாற்றலாம். ஒரு சின்ன விஷயந்தான் இருக்கும், சின்ன விஷயத்தை மாற்றும்போது அது வந்து பல மடங்கு வந்து அவருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறோம். அடுத்தது வந்து இருக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட்டு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது. ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதில் எப்படி வந்து ஒரு பேங்க்கையோ ஒரு ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷனையோ அணுகி லோனை வந்து எப்படி வாங்கிறது அப்படின்றத பற்றி கருத்து சொல்கிறோம். அந்த அட்வைஸ் கொடுக்கும்போது நாங்கள் வந்து அவர் சில ஐடியா வச்சுருப்பார், இவ்வளோ லோன் வேணும் அப்படின்னு வரும்போது அந்த அமௌண்ட்டு வாங்கிறதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதோட மார்ஜின் மணி எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும், அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் என்ன வேண்டியிருக்கும், கொட்டேஷன்ஸு டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன வேண்டியிருக்கும், அது அந்த ஒரு இதுவும் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். அதில் வந்து அவர் சில தவறான கருத்துக்கள் வச்சுருந்தாருன்னா அந்த இதை பேஸ் பண்ணி அவர் ஈவன் வாங்குகிற ஒரு ஃபைனான்ஸ் அமௌண்ட்டு கூட மாற்றி கூட நாங்கள் கருத்து சொல்லுவோம். சில பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 7 லட்சம் போதும் நினச்சிட்டு வருவாங்க. நாங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்தி 7 லட்சம் பத்தாது, உங்களுக்கு ஒரு 12 லட்சம் வேண்டியிருக்கும், ஏன்னா நீங்கள் இந்த மிஷினரி போனால் தான் நல்லாயிருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம். சில பேர் வந்து இல்லை 25 லட்சம் 30 லட்சத்து மிஷின் வாங்க போகிறேன் ஐடியாவோடு வருவாங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லை, உங்களுக்கு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு படி இந்த மிஷின் வந்து நீங்கள் ஒரு 5 லட்சமோ 3 லட்சமோ ஒரு மிஷின் வாங்கினீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வச்சு நீங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்றது. ஃபைனான்ஸில் 2 சம்மந்தமாக ஐடியா கொடுக்குறோம், அமௌண்ட் எவ்வளவு, அப்படி பேங்க்கை வந்து எப்படி அப்ரோச் பண்ணி லோன் வாங்கிறது அப்படின்ற 2 கருத்தும் அவங்களுக்கு நாங்கள் இதில் பகிர்ந்துக்கிறோம். இடிஐஐ வந்து 2 டைப் ஆஃப் ட்ரைனிங் தருது. அந்த ஐடியா சுத்தமாக இல்லை, என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு 1 டே ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏன்னா பேசிக்காக மார்க்கெட்டிங்னா என்ன, ஃபைனான்ஸ்னா என்ன, ஃபைனான்ஸுக்கு வந்து என்னென்ன யுக்திகள் வேணும், மார்க்கெட்டிங்கு என்னென்ன பண்ணணும், இகாமர்ஸ் மெத்தட்ஸு, இது எல்லாமே ஒரு கேப்சூல் மாதிரி அவருக்கு வந்து ஃபர்தராக அவர் ஆலோசனை அவரே சுய சிந்தனை பண்ணி அவரே வந்து ஒரு முடிவு எடுக்கணும் எந்த ப்ராடக்ட்டு அப்படின்றதுக்கான அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் எங்கே கிடைக்கும், ப்ராடக்ட் டைப்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்றத வந்து முதல் நாள் நாங்கள் வந்து 1 நாளாக கொடுக்குறோம். எனக்கு மற்றபடி சில பேருக்கு வந்து எனக்கு பிஸ்னஸ் இது நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கவங்களுக்கு ஒரு 5 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம். பிஸ்னஸ் பிளான் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி 5 நாள் ட்ரைனிங் வந்து கிளாஸ் ரூம்லேயும் ஒரு 5 நாள் ட்ரைனிங்கில் கோ டு மார்க்கெட் அப்படின்ற கான்செப்ட்லேயும் மார்க்கெட்டில் போய் அவரோட ப்ராடக்டோட தன்மையை அறிந்து எப்படி வந்து அதை வந்து இன்னும் ஒரு கூறு இன்னும் கொஞ்சம் செம்மையாக வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஒரு இது பயிற்சி வந்து அவருக்கு அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி வந்து அந்த நபர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு இடிஐஐ வந்து ஒரு ஃப்ரீயாக தான் கொடுக்குது. இது பண்ணுறது வந்து இந்த வழிகாட்டிகள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வாலண்டரியாக வராங்க. 2 கருத்தோடு இந்த வழிகாட்டிகள் வராங்க. 1, அவங்க வாலண்டரியாக வராங்க. 2வது வந்து சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்போடு இருக்காங்க. ஒருத்தர் வந்து நான் நல்லா வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன் பிஸ்னஸில், என் ஃபேமிலி நல்லா செட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு இது மாதிரி உதவி பண்ணுவதற்கு ஆளுகள் இல்லை, நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன் அப்படின்ற நோக்கத்தோடு வழிகாட்டிகள் இருப்பாங்க. இந்த மென்டர்ஸ், இந்த மென்டரிங்கிறது வந்து உலகளவில் ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். அது இந்தியாவில் வந்து இப்போ தான் வந்து ஓரளவு வந்து இப்போ தான் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வளர்ந்துக்கிட்டு வருது. ஒரு தொழில் முனைவோர் வந்து தொழிலில் வெற்றி அடைகிறதுக்கு பணம் மட்டும் பத்தாது, சப்சிடி மட்டும் பத்தாது, அவருக்கு வந்து மென்டரிங் இந்த வழிகாட்டுதலும் அவசியம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த என்டர்பிரனர் கிளினிக் வந்து அமைந்திருக்கிறது. தொழில்துறையில் கால்பதிக்க வேண்டும் என்ற எண்ணம் பெண்கள் பலருக்கு இருந்த போதும் அவர்களின் முயற்சியை ஊக்குவித்தல் என்பது குறைவே. தொழில்துறையில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் தொழில் ஆலோசனையையும் வழங்குகிறது இடிஐஐ. முற்றிலும் இலவசமான இந்த சிறப்பு பயிற்சிகள் பெண் தொழில் முனைவோருக்கு மனோதிடத்தை வழங்குகிறது. மென்டார் என்கிற இடிஐஐயின் வழிகாட்டுனர் தொழில் முனைவோரின் எண்ணங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகிறார். இந்த இலவச ஆலோசனை என்டர்பிரனர் கிளினிக்கு எங்களுக்கு வந்து சரிபாதி பெண்கள் வராங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு இதுவாக இருக்குது.
பெண்கள் வந்து ஒரு தயக்கம் இல்லாமல் ஒரு அவங்க வரும்போது முதல்ல வந்து ஒரு அச்சத்தோடு தான் பேசுவாங்க. அவங்க சொல்கிறத வந்து சரியாக எடுத்துக்குவோமா நாங்கள், அதுக்கு வந்து சரியான அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டோடு தான் வருவாங்க. அப்புறம் எங்கள் வழிகாட்டி வந்து இது வந்து நாங்கள் ஒன் டு ஒன் மென்டரிங் அப்படின்ற ஒரு மெத்தடில் பண்ணுறோம். அதாவது முதல்ல வரும்போது எல்லோரையும் ஒன்றா உட்கார வைத்து எல்லாருக்கும் பொதுவான சில கருத்துக்களை பற்றி சொல்லுவோம். கவர்மெண்ட்டு சப்சிடிலாம் எதில் எப்படி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, பலவித கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி, லோன் ஸ்கீம்ஸை பற்றி சொல்லுவோம், அந்த வங்கி கடன் தன்மைகளை பற்றி சொல்லுவோம், வட்டி விகிதத்தை பற்றி சொல்லும்போது குரூப்பாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் எங்கள் வழிகாட்டி ஒவ்வொருத்தரோடும் வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம், அதுலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அவர் பேசுவார். சில பேர்கிட்ட வந்து 45 நிமிஷம் 1 ஹவர்லாம் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அது அவங்களோட கேள்வி கேட்குற அவங்க என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன கேள்விகள் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். இங்கே வரவங்க வந்து ஒரு தைரியத்தோடையும் நம்பிக்கையோடும் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் போகணும், அந்த ஒன் டு ஒன் அவங்களோட வழிகாட்டி பேசினதுக்கப்புறம் போகணுன்றது எங்களுடைய இது. பெண்கள் கேட்குற டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அவங்க தகுதிக்கு ஒரு கீழே வந்து இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பிளான் போடுவாங்க. ஒரு 5 லட்சம் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சா ஒரு 2 லட்சம் தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஐடியா இருக்கும். அதை வந்து தைரியப்படுத்தி, இல்லை நீங்கள் இதை வந்து இந்த லெவலுக்கு பண்ணும்போது வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இன்னும் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸை சேர்த்துங்க, இன்னும் கொஞ்சம் சர்வீஸை சேர்த்துங்கன்னு சொல்லி பெண்களுக்கு அந்த மாதிரி ஆலோசனை இது வழங்குகிறோம். சில பேர் வந்து ஓவராக வந்து எஸ்டிமேட் போடுவாங்க, அது ஐடியா இல்லாமல் பண்ணுறது தான். அவங்க பேசும்போதே வந்து ஒரு அனுபவப்பட்ட வழிகாட்டிக்கு ஒரு நபர் வந்து இந்த தொழில் பண்ண போகிறேன் இப்படி லெவலில் பண்ணுறேன்னு ஒரு பெண் சொல்லும்போது அது அனுபவம் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்றது உடனே ரொம்ப தெளிவாக தெரியும் அவருக்கு. அதே சமயம் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறதோ அவங்கள இன்சல்ட் பண்ணுறதோ பண்ணாமல் பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவரோட கருத்தையே அவர் என்ன பண்ணுவார், ஒரு கேள்வியாக திருப்பி கேட்பார், நீங்கள் இந்த மாதிரி யோசித்தா நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணுது அப்படின்வார். அப்படி இல்லாட்டி என்ன கேட்பார், இது மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச நபர் இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணார் அவர் நல்லா வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லும்போது அது அங்கே வந்து ஒரு தகவல் பரிமாற்றம் தான் நடக்கும். இவர் ஆக்சுவலி அந்த வந்திருக்க ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆலோசனை தான் கூறுவார். ஆலோசனை கூறுறது வந்து அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு ஒரு ஆலோசனை மாதிரியே படாது. அது ஓ நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து நமக்கு வந்து ஒரு கருத்தை சொல்லி பகிர்ந்துக்கிறாரு, இது நம்ம நல்லதுக்காக தான் அவர் சொல்கிறாரு. சில சமயம் அவங்க வச்சுருக்க பிஸ்னஸே கூட வேணாம், இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு மாற்று தொழில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவார். அது வந்து கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு தகவல் பரிமாற்றம் மாதிரியோ ஒரு ஷேரிங் மாதிரியோ போகும்போது அந்த முடிவு அவங்களே எடுத்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் அப்புறம் அவங்க அதை யோசித்து பார்த்தாங்கன்னா அவங்களே முடிவு பண்ண மாதிரி தான் அந்த இது அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதில் வந்து பெண்கள் வந்து பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் பயனடைஞ்சு நல்ல வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க தொழிலில். இதில் இந்த என்டர்பிரனர் கிளினிக்கில் எங்களுக்கு வார வாரம் பல நபர்கள் வராங்க, பலவிதப்பட்ட ஆலோசனைகள் அளிக்கப்படுகிறது. அவங்க வந்து சில பேர் வந்து மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்து தொழிலையும் வந்து எங்கள் ஆலோசனைப்படியும் அவங்களோட சுய கருத்துப்படியும் கொண்டு போய் பல வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க. இது சாதாரணமாக வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதில்ல, அப்புறம் சில அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணும்போது செய்யக்கூடிய தவறுகளை வந்து நாங்கள் சுட்டி காட்ட அந்த வழிகாட்டிகள் சுட்டி காட்ட அவங்க சுயமாக திருத்திக்கிட்டு அதை வந்து வெற்றி அடைகிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கார், அவர் முதல்ல வரும்போது அவர் ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார். அவரோட சாதாரணமாக ஒரு மேனேஜர் அவரை பார்த்து பேசினா ஒரு 3 லட்சம் 4 லட்சத்துக்கு மேலே ஒரு மேனேஜர் தரத்துக்கு வந்து ஒரு மனசு தோணாது, அந்த மாதிரி தான் இருப்பார். அவர் வந்து 2 மிஷின் வாங்கணும், எனக்கு 26 லட்சம் வேணும் அப்படின்னு வந்தார். நாங்களும் ரொம்ப சாதாரணமாக அவரை எடை போட்டு, என்னப்பா உனக்கு 1 மிஷின் வாங்குறதே ரொம்ப கஷ்டம், நீ 2 மிஷின் அது 26 லட்சம் கேட்குற, அது வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தான் உன்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆலோசனை கூறி ரொம்ப அவர் 1 மிஷின் வாங்குன்னு சொல்லி அதுலேயும் மிஷின்லேயும் வந்து ஆக்சசரிஸ்லாம் குறைச்சி அவரை ஒரு 9 லட்சம் வரைக்கும், ஏன்னா 26 லட்சம் கேட்டவர் வந்து 9 லட்சம் வரைக்கும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஆனால் அவர் ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ணி பேங்க்குக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டோடு அப்ரோச் பண்ணார். அவர் அப்ரோச் பண்ணும்போது அவரோட நாங்கள் ஒரு நபர்கிட்ட பேசும்போது வழிகாட்டிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த நபரோட இது என்ன சிறப்பு அம்சம் என்ன, அந்த நபரோட சிறப்பு அம்சம் அவருக்கு தெரியாது, அந்த சிறப்பு அம்சம் என்னன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சி ஒரு மேனேஜர்கிட்ட போகும்போது நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக பேசுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். அவரை வந்து அதை ரொம்ப சாதாரண விஷயமாக நினச்சிக்குவாங்க. இந்த நபரோட சிறப்பு அம்சம் என்ன இருந்ததுன்னா
அவங்க அப்பா ரொம்ப நாளாக இந்த ஃப்ளெக்ஸி பிஸ்னஸில் வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, அது டைரெக்டாக பண்ணாமல் ஒரு இன்னொரு இதில் சேர்ந்து பண்ணிகிட்ருந்தார். நீ அவசியம் இந்த மேனேஜர்கிட்ட போய் இந்த கருத்தை சொல், உங்கள் அப்பாவும் இது தொடர்பாக ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காரு சொல் அப்படின்னும். அது அவங்க ஃபஸ்ட்டு மீட்டிங் பண்ண உடனே மேனேஜர் வந்து ரொம்ப பிடிச்சி போய் அன்றைக்கே வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டார், நான் உனக்கு தரேன் அப்படின்னு வரும்போது உனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் நாங்கள் 9 lakhs கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 9.5 lakhs ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 50,000 சேர்த்து கொடுத்த மாதிரி ஒரு வெற்றியாடு கிடைச்சது அவருக்கு. மிஷினில் வாங்கினார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் ஆலோசனை கூறிகிட்டு இருந்தோம் அவருக்கு. மெயினாக அவருக்கு கூறின ஆலோசனை வந்து ரொம்ப காம்படிஷனாக இருக்குது, நீங்கள் கிரெடிட்லாம் வந்து நிறைய கொடுக்காதீங்க, கேஷ் வாங்கிட்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கள் நாங்கள் அட்வைஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதை முடிஞ்ச வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2வது மிஷின் வாங்குறதுக்கு போயிட்டார். இதில் வந்து ஒரு முக்கியமான ஆலோசனை பார்த்தீங்கன்னா, அவர் முதல் ஸ்டேஜில் 2 மிஷின் வாங்கியிருந்தால் அவர் வாழ்க்கையே வந்து வேறு மாதிரி திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. ஒரு பிஸ்னஸ் ஃபெயில்யூர் வந்திருக்கலாம், அந்தளவு ஆர்டர் கிடச்சிருக்காது, பணம் கிடைக்காமல் போயிருக்கும், பேங்க் லோனு சரியாக கட்ட முடியாது, சிபிலில் ப்ராப்ளம் வந்திருக்கும். இது எல்லாமே ஒரு சின்ன ஆலோசனை, நீ 2 வாங்காத, 1 வாங்கு, நீ வந்து இந்த விலைக்குள்ளே உன்னுடைய இந்த அளவு லோனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து அது ஒரு வெற்றிகரமான திருப்பமுனை அமைஞ்சது. இதை விட இது என்னென்னா, 2வது லோன் வந்து மேனேஜர் வந்து நான் தரேன் வாங்கிக்கன்னு சொல்லும்போது இவர் வந்து தன்னுடைய சேமிப்புலேருந்தே அந்த 2வது மிஷினை வாங்கிட்டார். லோனுக்கே போல அவர் கேட்டால் வந்து, இல்லைங்க சார் நான் வந்து இந்த ஆர்டர்லாம் கிடச்சி பிஸ்னஸில் எனக்கு சேவிங் நிறையா இருந்தது, நான் அதிலே வாங்கிட்டேன் அப்படின்றது ரொம்ப எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. எல்லா தொழில் மாணவர்களும் என்ன கருத்தில் வச்சுக்கணுன்னா, பேங்க் லோன் சப்சிடி அது வந்து நமக்கு வேண்டியது தான், ஆனால் அதுவே வந்து ஒரு தொழில் ஆகாது, தொழிலுக்கு அதுவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்காது. அதையும் தாண்டி ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லா தொழில் மாணவர்களுக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% 20% அந்த தன்மை இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு சின்ன ஆலோசனை நாங்கள் என்ன பண்ணோம்னா, ரொம்ப ஒரு சாதாரண ஒரு தொழில் தான், எங்கள் வழிகாட்டி நாங்கள்னு சொல்லும்போது எங்களோட வழிகாட்டி என்ன சொன்னார்னா, ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு ஆட்டோ டிரைவருக்கு என்ன வழிகாட்டுதல் பண்ணி அவரை வெற்றி அடைய முடியும்னா, அவர்கிட்ட வந்து சாதாரணமாக நீ ஒரு விசிட்டிங் கார்டு அடிப்பா, விசிட்டிங் கார்டு அடித்து நீ எங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கோ அதை சுற்றி இருக்க ஒரு 4 தெருவில் போய் ஒவ்வொரு வீடாக போய் இந்த உன்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு நீ என்ன சொல்லணுன்னா, நீ எப்போ வேணால் கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு சேவை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னார். அதுதான் பண்ணார். அவருக்கே முதல்ல தயக்கமாக இருந்தது, ஸ்டாண்டில் இருக்க மற்ற ஆட்டோக்காரங்களும் என்ன பண்ணியாது விசிட்டிங் கார்டாது, விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு என்ன கொடுக்க போறியா அப்படின்னு கொஞ்சம் கேலியாகவும் இருந்தது. அது அந்த வழிகாட்டுதல் சொன்னவருக்கும் வந்து இந்த ஐடியா வந்து எந்த அளவு வெற்றி அடையும்னு அவருக்கும் தெரியாது. அவர் சாதாரணமாக வந்து நீ ட்ரை பண்ணலாமே, ஒரு புதுமையே இருக்குது தொழிலில், ஒரு புதுமை இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி இது பண்ணார். அந்த பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 1-2 மாதத்தில் வந்து அவர் வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் அவருக்கு வந்து ஒரு இந்த கஸ்டமர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. 1-2 பேர் தான் ரொம்ப அன்டைமில், ஒரு 11 மணி 11:30 உடம்பு சரியில்லாமல் கூப்பிட்றவங்க இருக்காங்க. இருந்தாலும் அதையும் வந்து அவர் கீப்அப் பண்ணுறாரு. ஏன்னா அந்த வார்த்தை கொடுத்துட்டு வந்ததுனால எல்லாருமே ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க அப்படின்றனால அந்த இதையும் கீப்அப் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. இந்த வழிகாட்டுதலோட தன்மை பார்த்திங்கன்னா, அவ்வளோ ஒரு ரொம்ப அவ்வளோ தூரம் சிறப்பாக சேவை செய்யக்கூடியது. அவரோட வெற்றியை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நாங்கள் இது பண்ணுற முடிவு வந்து எப்போவுமே அவங்க தொழில் மனைவர் அவரே எடுத்த முடிவாக தான். அவருக்கு வந்து நாங்கள் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி, அவர் இல்லை வேணாம் எங்கள் வழிகாட்டியோட கருத்துக்கு பதிலாக வேறு மாதிரி பண்ணாலும் அவருக்கு என்ன வெற்றி அடையணுமோ அந்த ஒரு சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துட்ருப்போம் நாங்கள் இதில். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொழில் வழிகாட்டு மையங்களை நிறுவி சேவை அளிக்கிறது EDII. முற்றிலும் இலவசமான இந்த சேவைகள் அந்தந்த மாவட்டங்களில் தொழில் முனைவோர்களை உருவாக்க பெரிதும் துணை புரிகிறது. தங்களது மாவட்டத்தில் குறைந்த முதலீட்டில் ஒரு சிறந்த தொழிலை தேர்வு செய்ய புதிய தொழில் முனைவோர்களுக்கு EDII-இன் சேவை உதவுகிறது. முன்னாடியே சொன்ன மாதிரி என்டர்பிரனர் கிளினிக்ன்றது ஒரு ஃப்ரீயாக வாலண்டரியாக வழிகாட்டுதல் பண்ணுற வழிகாட்டிகள் மூலமாக இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சேவை சென்னையில் வந்து நடந்துகிட்ருக்கு, அது இல்லாமல் இப்போ ஈரோடில் நடக்குது, தூத்துக்குடியில் வந்து தூத்துக்குடி எம்எஸ்எம்இ அசோசியேஷன் அவங்க மூலம் நடந்துகிட்ருக்கு, திருநெல்வேலியில் திருநெல்வேலி எம்எஸ்எம்இ அசோசியேஷன் நடந்துகிட்ருக்கு, மதுரையில் மதுரை எம்எஸ்எம்இ அசோசியேஷன் அவங்க மூலமாக நடந்துகிட்ருக்கு, திருச்சியில் திருச்சிராப்பள்ளி எம்எஸ்எம்இ அசோசியேஷன் அவங்க மூலமாக நடந்துகிட்ருக்கு, தஞ்சாவூர் எம்எஸ்எம்இ அசோசியேஷன் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கும்பகோணத்தில் வச்சுருக்காங்க, கும்பகோணத்தில் நடந்துகிட்ருக்கு, ஈரோடு எம்எஸ்எம்இ அசோசியேஷன் ஈரோடில் இருக்குது அங்கேயே நடந்துகிட்ருக்கு. இன்னும் மற்ற எம்எஸ்எம்இ அசோசியேஷனோட நாங்கள் வந்து தொடர்பு கொண்டு அந்த ஆலோசனை கொடுக்கறதுக்கு வழிகாட்டுதலையும் ரிஜிஸ்டர் பண்ணி அந்தந்த ஊரில் இதே மாதிரி நல்ல தொழிலில் நல்ல வெற்றி அடைஞ்சவங்க, தொழிலில் அனுபவப்பட்டுறவங்க, சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வாலண்டரியாகவும் ஃப்ரீயாகவும் சேவை பண்ண எண்ணம் இருக்க வழிகாட்டிகளை ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கோம்.
இது மாதிரி வழிகாட்டுதல் யாருக்கு வேண்டுமோ அதை வந்து நாங்கள் பப்ளிசிட்டி கொடுத்து அவங்கள வரவழைச்சு ஆலோசனையும் கொடுத்துட்ருக்கோம். இந்த எல்லா சென்டர்லேயும் தேர்ஸ்டே வியாழக்கிழமை அன்னைக்கு 3 to 5 வந்து இந்த ஆலோசனை வந்து இலவசமாக வழங்கப்பட்டு இருக்கு. எல்லாருமே எல்லா ஊர்லேயும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்களை கடல் கடந்து வியாபாரம் செய்தால் என்ன என்று தங்களின் தொழிற்கனவை பெரிதாக திட்டமிடுபவர் பலர். இவர்கள் பெரும்பாலும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில்களில் ஈடுபட விரும்புவர். இது போன்றவர்களுக்கு உலகளாவிய சந்தையின் தேவை என்ன என்பதில் தொடங்கி ஏற்றுமதி இறக்குமதி பயிற்சி வரை வழங்குகிறது இடிஐஐ. கடல் கடந்த வணிகத்திற்கு இடிஐஐ வழங்கும் பயிற்சி ஒரு துடுப்பாக அமைகிறது. இந்த என்டர்பிரனர் கிளினிக் இல்லாமல் இடிஐஐயில் வந்து நாங்கள் மற்றபடி பலவித ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்கோம். பெரும்பாலான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் ப்ரொசீஜர் அப்படின்ற ப்ரோக்ராம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. எங்களுக்கு வந்து எவ்ரி மந்த்து வந்து நடக்கிற அளவு வந்து புக்கிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து இப்போ அக்டோபர் வந்து வச்சுட்ருக்கோம். அக்டோபர் முடிஞ்ச நவம்பர் புக்கிங் முடிஞ்சிடுச்சு. டிசம்பருக்கு வந்து பதிவு வந்து நேம்லாம் இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதை வந்து ஒரு 3 நாளாக வந்து நாங்கள் வந்து பயிற்சி பண்ணுறோம். 3 நாள் பயிற்சியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர்ஸு, ஒரு ஒரு ப்ராடக்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த கண்ட்ரிக்கு அந்த ப்ராடக்ட் அனுப்புறதுன்னு எப்படி முடிவு செய்கிறது, அந்த பையர்கிட்ட பேசும்போது அவர் வந்து அந்த நாட்டு கலாச்சாரப்படி அவர் என்ன மாதிரி எதிர்பார்ப்பார், உங்களோட எந்த மாதிரி ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பார், ஜெஸ்டர்ஸ் அப்படின்வாங்க, அந்த ஜெஸ்டர்ஸ் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம வந்து நம்ம நாட்டு கலாச்சாரப்படி சில இது பண்ணுவோம், நடவடிக்கை இருக்கும். ஆனால் ஃபாரின் வரும்போது, ஃபாரின் நேஷனல் வரும்போது அவர்கிட்ட வந்து அவர் எதிர்பார்க்கறது சில இது இருக்கும். அந்த அதெல்லாம் என்ன என்னென்ன வந்து கண்ட்ரியோடு நம்ம வந்து அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம், இது எல்லாமே மாறக்கூடிய தன்மை உடையது. விலைகளும் சரி, அக்ரிமெண்ட்ஸும் சரி, பொருள் விலையும் சரி, விற்கிற விலையும் சரி, நம்ம வாங்குகிற விலையும் சரி, இதெல்லாம் வந்து எந்த வெப்சைட்டில் போய் அப்டுடேட்டாக நாலேஜ் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதும் நாங்கள் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த இதில் 3 நாள் இதில் வந்து இது பண்ணுறோம், பயிற்சி வைக்கிறோம். பேங்கர் வந்து ஒருத்தர் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பேங்க் ஃபைனான்ஸ் வந்து இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு கிடைக்கும், அதுக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் கவர் இருக்குது. சாதாரணமாக நம்ம பொருளுக்கு தான் இன்சூரன்ஸ் கவர் பார்த்துருப்போம், இதில் எக்ஸ்போர்ட் கடனுக்குமே வந்து இன்சூரன்ஸ் வசதி இருக்குது நம்ம நாட்டில். அந்த கடன் வாங்கினதை இன்சூர் பண்ணிவிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து பேங்க்குக்கு போயிடும். நம்ம ஒருத்தருக்கு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அந்த இதில் வந்து பணம் வராமல் போயிடுச்சுன்னா அதனால் தொழில் முனைவர் கஷ்டப்படாமல் இருக்கணுன்றதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. ஈசிஜிசின்னு ஒரு அமைப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எஃப்இஓன்ற அமைப்பில் அவங்கேருந்து வந்து சீனியர் பீப்பிள்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன், அங்கேருந்து சீனியர் பீப்புள் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பலவித ஃபார்வர்டு அண்ட் ஃபார்வர்டிங்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு கூட்ஸை வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது அது ஒரு பர்டிகுலர் டைப்பாக பேக் பண்ணி ஒரு பர்டிகுலர் முறையில் வந்து ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட்டுக்கோ ஏர்கிராஃப்டுக்கோ நம்ம அனுப்பணும். அதை பற்றியும் வந்து ஒருத்தர் வந்து பயிற்சி எடுக்கிறாரு. அது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றதும் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணுறோம். ஒருத்தர் முடிக்கும்போது அவர் ஒரு எக்ஸ்போர்ட் ரெடி தொழில் வல்லுநராக 3 நாளுக்கு அப்புறம் போகிற மாதிரி ஒரு தயார் பண்ணி அனுப்புகிறோம் அவங்கள. மேலும் விவரங்களுக்கு இயக்குனர், தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம், பார்த்தசாரதி கோயில் தெரு, சிட்கோ தொழில்பேட்டை, இகார்ட் தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044-222-5208-1 மற்றும் 222-5208-2.